ஸோ இன்றைக்கி நைட் ஷோக்கு நாங்கள் கல்கி படம் வந்து புக் பண்ணினோம். போகிறதுக்கு முன்னாடி டின்னர் சாப்பிட்டுட்டு போகலான்னு பிளான் பண்ணினா கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அதனால் பக்கத்துலேயே இருக்க ஒரு ஹைதராபாதி பிரியாணி இது பெரௌஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த ராயல் ஹைதராபாதி பிரியாணி ரொம்ப நல்லா இருந்தது. யாராவது அபுதாபியில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹண்டி பிரியாணி வித் அந்த ஹண்டியோடு வருது, நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க நேஷனல் டவர்ஸ்ன்ற அந்த ஒரு மாலுக்கு போயாச்சு. அங்கே தான் வாக் சினிமாஸ். இங்கே வந்து கல்கி வந்து தெலுங்கு வெர்ஷன் புக் பண்ணியிருந்தோம். முதல்ல போய் படம் பார்த்துட்டு வந்து படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். படம் பார்க்குறத விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நைட் ஷோ புக் பண்ணால் நைட் 2 மணிக்கு மேலே மால் அப்படியே காலியாக இருக்கும், அழகாக ரசிக்கலாம். அதுக்காகவே இந்த மாதிரி நைட் ஷோஸ் புக் பண்ணுவோம். படம் எப்படி இருந்தது? ரொம்ப சூப்பராக இருந்தது படம், ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. நல்லா இப்போ அதாவது ஹாலிவுட் ரேஞ்சில் நம்ம இந்தியன் மூவிங்கிறது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நிறம் ஒன்று அதுவும் வந்து நம்ம ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ் வந்து இப்போ உள்ள பசங்களுக்கு நல்லா தெரிகிற மாதிரி. ஏன்னா அஸ்வத்தாமா அதுவும் இப்போ அமிதாப் நல்லா பண்ணியிருந்தாரு. அதாவது அமிதாப் ஏஐ கிடையாதா? ஏஐ கிடையாது. ஃபர்ஸ்ட் சீன் வந்து இல்லையா ஸ்டார்டிங்கில் வந்து கிருஷ்ணா கூட இவர் விஜய் தேவர் கொண்ட வருவாங்கல்ல, அதுதான் வந்து ஏஐ. ஓகே, அது சின்ன வயசுல உள்ள மாதிரி. ஆமா ஆமா ஆமா, அது கொஞ்சம் கார்ட்டூனிக்கா இருந்தது ஃபேஸ் பார்த்தது. படம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கலாம், நிச்சயமா வந்து செகண்ட் பார்ட்டுக்கு வந்து வெயிட்டிங் தான். ஓகே, அந்த மாதிரி நல்லா முடிஞ்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த யார் யார் கேரக்டர்ஸ் எல்லாம் இல்லை, அதாவது அவங்க எப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து நல்லா எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போன மாதிரி தெரிஞ்சது. செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. செகண்ட் பார்ட்டு ஆஃப்டர் அது இன்டர்வெலுக்கு அப்புறம் அதான் சார், ஆஃப்டர் இன்டர்வெல் நல்லா இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. நிச்சயம் எல்லாரும் பார்க்கணும் அந்த படம் எல்லாருமே. ஏன்னா வந்து நம்ம ஹிஸ்டோரிக்கல் விஷயம் வந்து தெரியுமா அப்படின்னா, இப்போ உள்ள பசங்களுக்கு வந்து விளங்கால மாதிரி தெரிஞ்சால் நல்லா இருக்காது. இப்போ உள்ள அட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு ஈக்குவலண்டா அது மாதிரி இப்போ உண்மையிலேயே பவர்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அம்மு உனக்கு படம் பிடிச்சிருந்ததா? என்ன புரிஞ்சுது? இனிமேல் புரிஞ்சது ரொம்ப ரசி ரசி குதிச்சு குதிச்சு பாத்தீங்களே அப்பாவும் பொண்ணும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா, படம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஒரே சத்தம், ஆனா ஒவ்வொரு டயலாக்கு ஒவ்வொரு சீனுக்கு பின்னாடியும் நிறைய ஒரு ஹிடன் ஒரு மெசேஜ் இருக்கிற மாதிரியே தான் தோணுச்சு. மதர் எர்த் அப்படின்ற அந்த கான்செப்ட் தான் என் கண்ணுக்கு பட்டது. அது சொன்ன மாதிரி அதுல வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் இவெண்ட் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா நிச்சயமா பார்த்தா இந்த படத்தோட இப்போ வந்து என்ன சொல்றது, இந்த டீடைலிங் எல்லாமே வந்து பார்ட் 2ல தான் புரியும். நிறைய விஷயங்கள் வந்து குழந்தைங்க வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல ஒரு கதை. ரெண்டு அச்சமாலேயும் ரொம்ப நிறைய எஃபர்ட் போட்டு எடுத்திருக்காங்க. வந்து நம்ம தியேட்டர்ல வந்து பார்க்கறது தான் வர்த். ரொம்ப நல்லா இருந்தது படம். ஆனா பார்ட் 2 பார்த்தா மட்டும்தான் இந்த கதையோட அந்த ஃப்ளோ வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. பட் இது பார்ட் 1 வந்து எல்லா கேரக்டரை வந்து டிஸ்ட்ராய் பண்ற மாதிரியான சீனரிஸ் மாத்திரம் இருக்கு. இதோட ஃபுல் டெப்த் வந்து இந்த படம் பார்த்துட்டு வர்றப்போ நிஜமாலே கிடைக்கல, அதுதான் உண்மை.